ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். ஒரு வருத்தமான விஷயம் ஷேர் பண்ணிக்கலாம் தான் காலங்காத்தாலேயே. ரைட், ரிஷப் பந்த் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு மேஜர் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அவருது காரு, பிஎம்டபிள்யூ காரு. அன்ஃபார்ச்சுனேட், ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க அவரை. டெல்லியிலேருந்து தேராதூன் ஹைவேயில் போயிட்டு இருக்காரு அவர், ஹோம் டவுனுக்கு போகிறாரு நியூயார்க்கு ஃபேமிலியை மீட் பண்ணுறதுக்கு. அந்த இடத்துல ரூர்க்கி அப்படின்ற பார்டரில் கார் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகி டிவைடர் நடுவில் இருக்குல்ல, டிவைடர் ரெண்டு ரோடுக்கு நடுவில் அதில் மோதி கிராஷ் ஆகி ஃபயர் வேறு பிடிச்சிருந்துருக்கு. நல்ல வேலை ஒரு சீட் பெல்ட் போட்டிருந்தாரா, இவரே சீட் பெல்ட் எழுதி கஷ்டப்பட்டு கண்ணாடி உடச்சிட்டு வெளில வந்ததாக நியூஸ் ரிப்போர்ட் வந்திருக்கு எல்லா நியூஸ் பேப்பர்ஸ்லேயும். அண்ட் இட் இஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். அண்ட் லோக்கல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இப்போ வேறு ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்களாம். அண்ட் அவரே கார் கண்ணாடி உடச்சிட்டு வெளில வர வேண்டியதாக நியூஸ் பேப்பர்லாம் ரிப்போர்ட் போட்டிருக்காங்க. அண்ட் மோர் டீட்டெயில் ஆஃப் த இன்ஜுரி இது வரைக்கும் இன்னும் தெரியல. ஏன்னா ஏர்லி மார்னிங் தான் நடந்திருக்கு இந்த விஷயம். அண்ட் விவிஎஸ் லக்ஷ்மன் கூட ட்வீட் போட்டிருக்காரு, அவர் தான் சீஃப் ஆஃப் நேஷனல் கிரிக்கெட் அகாடமி பெங்களூரில், கெட் வெல் சூன் சாம்பியன் அப்படின்னு. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட் தான், அது கார் வேறு பற்றிக்கிச்சான், ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. ஃபோட்டோ போட்டிருக்கேன் பாருங்க, கார் பிஎம்டபிள்யூ காரை இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. அண்ட் அவருக்கு தலையில் அடியாக, காலில் அடியாக பேர்ன், முதுகுலாம் பேர்ன் ஆகிருக்கு. அண்ட் சில விஷுவல்ஸ்லாம் பார்க்கவே கஷ்டமாக இருக்குது, அதனால் நிறைய ஃபோட்டோஸ்லாம் நான் அதை பற்றி போடல. அண்ட் ஆக்சுவலாக அவர் என்சிஏக்கு போக வேண்டியது இன்னும் ரெண்டு மூணு நாளில், நேஷனல் கிரிக்கெட் அகாடமி பெங்களூருக்கு. ஏன்னா அவருக்கு நீ இன்ஜுரி இருக்குது, நிகில். அதை ரெடி பண்ணுறதுக்கு, ஏன்னா டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இன்னும் ஒரு மாதத்தில், அடுத்த மாதம் அதுக்கு ரெடி ஆகிறதுக்கு. ஏன்னா அவர் ஸ்ரீலங்கா சீரீஸில் அவர் எடுக்கலை, ஒன் டே அண்ட் T20 எடுத்திருந்தால் கூட ஒரு வேளை அது கேம்ப்க்கு போயிருப்பார், பேருக்கு இதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். எனிவே, ஹேவிங் சைட் தட், கெட் வெல் சூன் சாம்பியன் விஎஸ் பிவிஎஸ் லக்ஷன் சொல்ல, டெல்லி கேபிட்டல் அவங்க இவங்களும் ட்வீட் போட்டிருக்காங்க அவங்க ஐபிஎல் ஃப்ரான்ச்சைசியும். அண்ட் என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்போ தான் மேட்ச் வின்னிங் 93 அடிச்சுட்டு வந்தார், செகண்ட் டெஸ்ட் மேட்ச் பங்களாதேஷ்க்கு எதிராக ஜெயிச்சது 2-0. நியர் இஸ் ஹோம் டவுன் கிட்ட தான் நடந்திருக்கு, அவர் ஹோம் டவுன் கிட்ட ரீச் ஆகிட்டாரான், அது டெல்லி தேராதூன் ஹைவேல. அண்ட் டிவைடரில் மோதிருக்கு, அதுதான் அவர் இன்னும் மோர் டீட்டெயில்ஸ் தெரியல. அவர் மேனேஜர் தான் நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்காரு மேஜர் டெலிவிஷன் சேனலுக்கெலாம், அதை பார்த்து தான் நான் அதை சொல்கிறேன். நியூஸ் பேப்பர்லாம் படிச்சுட்டு ஃபோட்டோ போட்டிருக்கேன். ஃபேட்டல் ஆக வேண்டிதான், அண்ட் இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர். அது வரைக்கும் ரொம்ப ஓகே, இஸ் நாட் இன் டேஞ்சர், பட் அவுட் ஆஃப் டேஞ்சர், ரெக்கவர் ஆகிறது கொஞ்சம் நாள் ஆகுமா. யூஸ் டு கெட் வெல் சூன், இஸ் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கிரிக்கெட் மேட்ச்லாம் ஒரு ஓரமாக வைங்க, ஐபிஎல் கீபெல்லாம் இஸ் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் வருத்தமாக இருக்குது யங் ஏஜில். இன்னும் டிரைவிங், யார் கார் ஓட்டினா அவர் தான் ஓட்டினாரா, எதுவும் டீட்டெயில் எனக்கு தெரியல, தெரியாமல் எதுவும் சொல்ல விரும்பல. பிஎம்டபிள்யூ கார், அவ்வளோ பெரிய கார் எதாச்சுன்னா ரொம்ப ஸ்பீடாக வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த காரோட ஃபோட்டோ பொசிஷனில் பார்த்தா அப்படி தான் தெரியுது. லோக்கல் ஹாஸ்பிட்டலேருந்து அப்புறம் வேறு பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. அண்ட் டெல்லியிலேருந்து போயிட்டுருக்காரு அவர் ஹோம் டவுனுக்கு, தேராதூன் ஹைவே ரூர்க்கரி. இப்போ சர்ப்ரைஸ் கொடுக்குறதா இருந்தார் அவங்க பேரண்ட்ஸுக்கு, இது ஒரு வரன்னு. எனிவேஸ், ரைட், விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இந்தியன் விக்கெட் கீப்பர் சீரியஸ்லி இன்ஜுரி இன் கார் ஆக்சிடென்ட் தான் ஹெட்லைன் எல்லா நியூஸ் பேப்பர் காத்தாலும். இன்னொரு நியூஸ் பேப்பர் பார்க்குறேன், இந்த நியூஸ் சீரியஸ்லி இன்ஜுரி இன் ஃபேட்டல் கார் ஆக்சிடென்ட்னு அந்த டக்குன்னு ஒரு அப்டேட்டு. நேர் வேறு ஒருத்தர் காத்தாலே எனக்கு கமெண்ட்டில் போட்டிருந்தார், சார் என்னாச்சு சார் ரிஷப் பந்துக்கு இன்ஜுரியாக சொல்லுங்கன்னு. அப்புறம் தான் அவசர அவசரமாக என்ன டிவியை பார்க்குறேன், பேப்பரை பார்க்குறேன், சோஷியல் மீடியா பார்க்குறேன், இந்த விஷயம் இட்ஸ் ரியலி ஷாக்கிங். எனிவே, வி ஆல் ஆர் தேர் வித் யூ ரிஷப் பந்த், டேக் கேர். சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது.